Purunuru Purinagamam Divan Maraya Sarbunu Muraganga Minduraya பாகுபலி 2 படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தான் பேன் இந்தியான்ற வார்த்தை திரையுலகத்திலையும் ரசிகர்கள் கிட்டேயும் அதிகமாக பரவிச்சு. ஆனால் தமிழில் இதுவரைக்கும் முழுமையான ஒரு பேன் இந்திய படம் ரிலீஸ் ஆனதே இல்லை. கங்குவா தான் அப்படியான சாதனையை ஏற்படுத்த போகிற முதல் படம்னு சொல்லப்படுது. பேன் இந்தியா அப்படின்றது முழுமையான விதத்தில் ரிலீஸ் ஆகணும். தமிழில் இதுவரைக்கும் பேன் இந்தியான்னு சொல்லப்பட்ட படங்கள் ஹிந்தியில் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனதே இல்லைங்க. அதுக்கு காரணம் ஓடிடி வியாபார உரிமை தான். வட இந்தியாவில் இருக்க மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள் சங்கத்தினர் பார்த்தீங்கன்னா தியேட்டர்களில் ஒரு படம் ரிலீஸ் ஆன 8 வாரங்களுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு குறைவான வாரங்களில் ரிலீஸ் பண்ண ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படின்னா அந்த படங்களை மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களில் முழுமையாக ரிலீஸ் பண்ணாத காரணத்தால் தான் தமிழ் படங்கள் ஏகப்பட்ட படங்கள் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வசூலை குவிக்க முடியாமல் போயிடுது. தெலுங்கில் தயாராகிற படங்கள்லாம் அந்த 8 வார இடைவெளிக்கு சம்மதித்து படங்களை மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள்லையும் ரிலீஸ் பண்ண வச்சு அதிகமாக வசூலையும் பார்க்குறாங்க. சிவாவோட இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்க கங்குவா படத்தை பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுற விதத்தில் 8 வார இடைவெளியில் தான் ஒப்பந்தமே பண்ணி இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளில் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆன 4 வாரங்களுக்கு அப்புறம்தான் அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த தகவலை பார்த்தீங்கன்னா படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தை சேர்ந்த சிஇஓ தனஞ்சயன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருந்தார். அதனால் கங்குவா படம் ஒரிஜினல் பேன் இந்தியா படமாக ரிலீஸ் ஆகி அதிக வசூலை குவிக்கவும் வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்லப்படுது.